ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு தேவி மகாத்மியத்தோட சாரமாக கருதப்படக்கூடிய ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகி பற்றி பார்க்கலாம். ஸ்ரீ சண்டிகா தேவியோட பெருமையை சொல்லக்கூடிய 700 மந்திரங்கள் சப்தசதி அப்படின்னு அழைக்கப்படுறது. இது தேவி மகாத்மியம்னு சொல்லப்படுறது. இது மார்க்கண்டேய புராணத்துல இருக்கு. இந்த தேவி மகாத்மியத்தோட 700 ஸ்லோகங்களோட சாரமாக கருதப்படுறதுதான் இந்த ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகி என்ற 7 ஸ்லோகங்கள். இந்த 7 ஸ்லோகங்களை ஜபிச்சாலே ஸ்ரீ தேவி மகாத்மியம் பாராயணம் செய்ததற்கு இணையாக கருதப்படுறது. அதுவும் அன்னைக்கு உகந்த இந்த நவராத்திரி காலத்துல பாராயணம் செஞ்சா ரொம்பவே விசேஷம். தன்னை ஜபம் செய்கிறவர்களுக்கு ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகி விரும்பினதெல்லாம் கொடுக்கறது, விளக்க வேண்டியதெல்லாம் தள்ளி வைக்கிறது, அந்த அன்னையோட அருளை முழுமையாக பெற்று தருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தோட பல ஸ்ருதியில. இந்த சப்த ஸ்லோகி 7 ஸ்லோகத்தை பாராயணம் செஞ்சாலே அந்த சப்தசதி பாராயணம் பண்ணதுக்கு உண்டான பலனை முழுமையா உறுதியா பெற முடியும். இந்த கலியில நாம ஜபம் பண்ணாலே போரும் அப்படின்னும் பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம்னு பாராயணம் பண்றோம். அதுக்கு இணையானது இந்த தேவி மகாத்மியம். அந்த தேவி மகாத்மியத்தை மிக எளிமையா சப்த ஸ்லோகியா நாம இங்க பார்க்க இருக்கோம். தேவி மகாத்மிய பலஸ்ருதியில அதை படித்தாலும் கேட்கறதுனாலுமே கன்னிகைகள் நல்ல கணவனை அடைவார்கள், ஸ்ரீகள் சுமங்கலித்தன்மையை பெறுவார்கள், மனிதன் ஒவ்வொருத்தரும் இகத்தில் தங்களுக்கு வேண்டுவன எல்லாவற்றையும் அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவியின் மகிமையை அறிந்து அவள்கிட்ட பக்தி செய்து தன்னுடைய இகபர லாபங்களான புக்தி முக்தியை பெறட்டும். எல்லாம் வல்ல அந்த தேவி பராசக்தியை வணங்கி நாம் இந்த ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகியை பாராயணம் செய்ய துவங்குவோம். ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகி. சிவ உவாச: தேவி த்வம் பக்த சுலபே சர்வ காரிய விதாயினி கலௌஹி காரிய சித்யர்த்தம் உபாயம் ப்ரூஹி யத்னதஹ. தேவ்ய உவாச: ஸ்ருணு தேவ பிரவக்ஷ்யாமி கலௌ சர்வேஷ்ட சாதனம் மயா தவைவ ஸ்நேஹேனா அம்பா ஸ்துதி ப்ரகாஷ்யதே. ஓம் அஸ்ய ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகி ஸ்தோத்ர மந்த்ரஸ்ய நாராயண ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தஹ ஸ்ரீ மகாகாளி மகாலக்ஷ்மி மகா சரஸ்வத்யோ தேவதாஹ. ஸ்ரீ துர்கா பிரீத்யர்த்தம் சப்த ஸ்லோகி துர்கா பாடே விநியோகஹ. ஓம் ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதீஹிசா பலாதாக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. ஓம் துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிமசேஷ ஜந்தோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி தாரித்ர்ய துக்க பயஹாரிணி காத்வதன்யா சர்வோபகாரகரணாய சதார்த்ரசித்தா. ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஓம் சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேப்யஸ்த்ராஹினோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே. ஓம் ரோகாணசேஷாணபஹம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான பீஷ்டான் த்வாமாஸ்ரிதானான்ன விபன்னராணாம் த்வாமாஸ்ரிதாஹ்யாஸ்ரயதாம் ப்ரயாந்தி. ஓம் சர்வபாதா பிரசமனம் த்ரைலோக்யஸ்யாகிலேஸ்வரி ஏவமேவ த்வயா கார்யம் அஸ்மத்வைரி விநாசனம் இதி ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகி சம்பூர்ணா. இதுல ஒரு ஒரு ஸ்லோகத்துக்குமே தனித்தனியா பலன் உண்டு. அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இதுல முதல் ஸ்லோகமான ஓம் ஞானி நாமபி சேதாம்சி தேவி பகவதீஹிசா பலாதாக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி,
இந்த ஸ்லோகத்தை தனியாக 7 முறை 11 முறைன்னு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தடவை சொன்னா, ஐஸ்வர்யம், தர்மம், புகழ், பொருள், வைராக்கியம், ஞானம் ஆகிய 6 குணங்களையும் பூரணமாக பெற்ற அந்த மகாமாயா ஸ்வரூபிணியான அந்த தேவி நமக்கு அதையும் வழங்கிடுவாள் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. ஒருவர் தனது ஆபத்து காலத்தில் தன்னுடைய ஆபத்து நீங்கி பயம் நீங்க, மேலும் வறுமையில் உள்ளவர்களுக்கு வறுமை நீங்கி சுகம் உண்டாக, துக்கம், துன்பம், பயம், வறுமை எல்லாமே நீங்கி அவர்களுக்கு இன்பம் உண்டாக, இந்த 2வது ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப பலமுறை பாராயணம் செய்ய வேண்டும். அந்த தேவி பராசக்தியை மனதில் தியானித்து இந்த 2வது ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப பாராயணம் செய்வதால் எல்லா துன்பங்களும் நீங்கி வறுமை பிணி நீங்கிவிடும் அப்படின்னு இந்த பலஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. 3வது ஸ்லோகம் சர்வமங்கள மாங்கல்யே அனைவருக்கும் தெரிஞ்சதுதான். 4வது ஸ்லோகம் சரணாகத தீனார்த்த, இந்த 3வது ஸ்லோகத்துக்கும் 4வது ஸ்லோகத்துக்கும் ஒரே பலன்தான். சகல காரிய சித்தி உண்டாக, சகல சௌபாகியமும் பரிபூர்ணமாக உண்டாகிறதுக்கு இந்த 2 ஸ்லோகத்தையும் பலமுறை பாராயணம் செய்ய வேண்டும். ஒருவர் தான் செய்த பாபங்களிலிருந்து விடுபட இந்த 5வது ஸ்லோகம் சர்வஸ்வரூபே சர்வேஷே, அந்த தேவி பராசக்தியை மனதில் தியானித்து இந்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப பாராயணம், அதனால் அவர்கள் செய்த பாபங்களிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். ஒருவர் தனது தீராத ரோகங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் குணமாக அந்த தேவி பராசக்தியை மனதில் தியானித்து இந்த 6வது ஸ்லோகம் ரோகான சேஷான பகம்சி துஷ்டா என்ற 6வது ஸ்லோகத்தை பலமுறை பாராயணம் செய்ய, கடுமையான தீராத வியாதிகளும் குணமடையும், ஆபத்து காலத்தில் ஆபத்து நீங்கும், சகல வித்யா பிராப்தியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 7வது ஸ்லோகம் சர்வாபாதா பிரசமனம், இந்த ஸ்லோகத்தை திரும்ப பலமுறை பாராயணம் செய்ய ஒருவரது துன்பம் நிவர்த்தியாகும், விரோதிகள் அழிவார்கள், துன்பம் அனைத்தும் நீங்கி இன்பம் உண்டாகும், அனைத்திலும் வெற்றி அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த துர்கா சப்த ஸ்லோகி பாராயணம் செய்யற போது இந்த 7 ஸ்லோகத்தையும் ஒரு ஸ்லோகத்தையும் 7 முறை சொல்லி பாராயணம் செய்யும் பழக்கமும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி செய்த ரொம்ப விசேஷம், பிரீத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த நவராத்திரியில இந்த துர்கா சப்த ஸ்லோகி ஸ்லோகத்தை பாராயணம் செய்து அந்த துர்கா தேவி பராசக்தியின் அருளை பெறுவோம். நமஸ்காரம்.